ஒரு கிலோ மட்டனை குக்கர்ல போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கிட்டாங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊத்தி பட்டலவங்கத்தை போட்டு நல்லா பொறிஞ்சி அதோடைய வாசனை அதில் இறங்கினதுக்கு அப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு நறுக்குன வெங்காயம் போட்டு வதக்கி நூணு பச்சை மிளகாய் ஐம்பது கிராம் அரிஞ்ச தக்காளி புதினா தலை போட்டு கிண்டி விட்டுட்டு கல்லூப்பு தேவையான அளவு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் கறி வெந்த தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமா ஊத்தி நல்லா சாந்தாகிற அளவுக்கு நல்லா வேக விடணும் மூடி வச்சு ரெண்டு லெமன் கொட்டை இல்லாமல் சாறு மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க அதை ஊத்திட்டு ஒரு கப் தயிர் ஊத்தி நல்லா கிண்டி விட்டுட்டு வெந்த கறி அதுல போட்டு உப்பு காரம் ஏற வரைக்கும் கொஞ்ச நேரம் அதுலயே கிண்டி விடணும் ஒரு கிலோ பிரியாணி அரிசி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாங்க எந்த கப்ல அரிசி அலக்குறமோ அதே கப்ல ஒண்ணுக்கு ரெண்டு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடணும் பிரியாணி அரிசி போட்டு நல்லா வேக விடணும் எப்ப அரிசி தண்ணி ஒன்னாகுதோ அப்ப பாத்திரத்தை இறக்கிட்டு அடுப்ப சிம்ல வச்சுட்டு பழைய பிளேட்டை ஒண்ணு அடுப்புல வைக்கிறேன் அதுக்கு மேல பிரியாணி பாத்திரத்தை வச்சு மேல தம்முக்காக பிளேட்டை வச்சு ஒரு பாத்திரத்துல தண்ணி மேல வெயிட்டுக்காக வைக்கிறோம் பத்து நிமிஷம் கழிச்சு பாத்திரத்தை எடுத்துட்டு மேல கொத்தமல்லி தலையை தூவி கிண்டிடணும்